அப்படியே தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் தட்டி எழுப்புற மாதிரி ஒரு அருமையான பாட்டு அவங்க பாடிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஹாய் ஓகே, அந்த சைடு மட்டும் ஏதோ சம் ப்ராப்ளமா இருக்கு. என்ன ப்ராப்ளம்? இதுதான் பதிலாது, இது பதிலாதுன்னு. ஆ வணக்கம் வணக்கம். அண்ட் ஓகே, இப்போ நான் ரொம்ப நேரமாக நான் அப்படியே ஓரமாகவே உட்காந்துருந்ததுனால நானும் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பெர்ஃபார்ம் பண்ணிட்டா யாரெல்லாம் வேணான்னு சொல்றீங்க? நீங்களாம் வீட்டுக்கு போகலாம், அப்படி அவசியம் இல்லை. ஆ ஆ ஓகே. ஏங்க கேளு பாவங்க, நான் பாருங்க கோட்லாம் வாடகைக்கு வாங்கி டிசிஎஸ்க்கு போகிறோம், அங்கே கொஞ்சம் பர்சனாலிட்டியாக போகணும் நம்ம அப்படின்னு சொல்லி பெர் அவர் 200 ரூபீஸ் இந்த கோட்டு வாடகைக்கு வாங்கி போட்டு வந்தீங்கன்னா வேணான்னு சொன்னேன். எப்படி எல்லாம் வேணும்னு சொல்லுங்க ஒருவாடி. அப்போ ஏன் ராஜா வேணான்னு சொல்கிறீங்க? இப்படிதான் உங்கள் வீட்டில் உங்களை வேணாம் வேணாங்கிறாங்க. நீங்கள் போகிறீங்களா வீட்டை விட்டு வெளியே? இல்லை இல்லை, வீட்டுக்கு தானே போகிறீங்க திரும்ப. அந்த மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் கண்டிப்பாக. நமக்கு இந்த அசிங்கப்படுறதை பற்றிலாம் கவலை கிடையாது. அண்ட் ஸோ நான் ஒரு சின்ன கரெக்டாக டைமிங் வந்து எப்போ ராங்காக இருக்கணுமோ அப்போ பர்ஃபெக்டாக இருக்கு. உங்களுக்குலாம் நல்லா இருக்கீங்க. ஆ ஓகே, நான் ஒரு மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்றிருக்கேன். பண்ணிட்டா ஓகே. அண்ட் இது வந்து நான் அடிக்கடி வந்து ஸ்டேஜில் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் தான். அதை கொஞ்சம் அப்படி மாற்றி அப்படி பட்டி தட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ இந்த மேடையில் பண்ண போகிறேன். பட் இது நான் காலேஜில் பண்ண ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் ஒரு சில நடிகர்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள்லாம் இப்போ அப்படியே கூட்டிகிட்டு வர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இங்கே பேச போகிறது வந்து சாலமன் பாப்பையா அவர்கள். அவர்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கலாம் நம்ம. அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, ஆஹா அருமை. அழகு பெண்களேன்னு சொன்னப்போ கையை தட்டியிருக்கலாம்லே, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை போலே. ஆனா பேரழகான ஆண்கள் சொன்னா ஆண்கள் கையை தட்டுறாகலே. இதத்தான் பெரியாரு மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு. சியாமா பேசிட்டோ ஒரு சேம் இல்லாம வெளியே போயிடலாம். அடுத்ததா மேடைக்கு நிறைய நடிகர்கள் வர போறாங்க. முதலாவதா ஒருத்தர் வர்றாரு, இவர் நல்லா பவர்ஃபுல்லான ஆளு. வாங்க விஜயகாந்த், நீங்க பேசுங்க. யாரா என்ன விஜயகாந்த்னு பேரை சொல்லி கூப்பிட்டது? எனக்கு தான் கேப்டன் ஒரு பேர் இருக்குல்ல. வச்சுக்கு, நீ கேப்டனு, நான் வைஸ் கேப்டனு, இவங்கெல்லாம் அம்பையரு. ஒரு கிரிக்கெட் விளையாடுவோமா? ஏய் நீ வேணும்னு தான் ஐயா பேசுற. நீ வேணான்னு தான் ஐயா பேசுற. துளசி கூட வாசம் மாறும், ஆனா நீ பல்ல கடிச்சுக்கிட்டு பஞ்சு டைலாக் பேசுறது மட்டும் மாறவே மாறாது. நீ கிளம்பிக்கே. அடுத்ததா ஒரு நல்ல அருமையான பையன், நல்ல ஆளு. வாங்க தனுஷ், நீங்க பேசுங்க. ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க? ஏயா அழுகுறே, நல்ல நாள் அதுமா ஏன் அழுகுற? அது இல்ல சார், இந்த திவ்யா இல்ல, திவ்யா. ஆமா, அது ஆதி கூட ஓடி போயிருச்சு. அதுக்கு என்னையா சொல்ல வர சார்? ஒரு நல்ல விஷயம் சார், அந்த திவ்யாவை வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா சார்? உன்னை சோறு போடாம வளர்த்தாங்களா இல்ல சோறே காட்டாம வளர்த்தாங்களா? இப்படி இருந்துகிட்டு எதுக்கு இப்படி பேசுற? ஆமா சட்டையை கலட்டு. ஏன் இப்படி மெலிஞ்சு போயிருக்க சார்? நான் ஒன்னும் மெலிஞ்சு போல சார, இதெல்லாம் சிக்ஸ் பேக்ஸ். அருமை அருமை, நல்ல மாணவன். நீ ஒரு பேக் வச்சுக்கிட்டு ஏழை மாணவர்களுக்கு மீதி 5 பேக்க கொடுக்கலாம்லே. சார் நான் மாப்பிள, தயவு செய்து போய்யா, வேற ஏதாவது சொல்லிட போறேன், போயிரு போயிரு. அடுத்ததா இன்னொருத்தர் வந்திருக்காரு, கொஞ்சம் வில்லங்கமான ஆளு. லேடிஸ் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு. வாங்க எஸ் ஜே சூர்யா, நீங்க பேசுங்க, கொஞ்சம் சரியா பேசுங்க, நல்ல இடம். இதுமா நானும் பேச ஆரம்பிக்கல, அதுக்கு நீங்க கலாய்க்காதீங்க. ஒரு பாட்டு மட்டும் பாடிடுறேன், கேட்டுங்க. இந்த பூனை தெரியுமா, ஐயோ இந்த பூனை தெரியுமா, வைத்த நல்ல பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை கொன்று தின்ற எலியை குறைக்கின்ற நாயை. வாமிட்டு வந்தா வெளியே போயடியா, விளங்காதவன் இங்க வந்து ஆ ஊனு வித்தியாசமா சவுண்ட கொடுக்குறா, இது சரியில்லை. இன்னொருத்தர் வர்றாருல, வாங்க அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார், நீங்க பேசுங்க. அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா தம்பி வணக்கம்லாம் அழகா சொல்லுது, நல்லா மேடையில பேசுங்க. வேணாண்ண, இப்பெல்லாம் மேடையில பேசுனா பிரச்சனை பண்றாங்கண்ணா. இங்க யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஒரு பஞ்சு டைலாக சொல்லுங்க.
சரித்திரத்தை புரட்டி பார்த்தா நடு பக்கத்துல நமிதா போட்டோ வச்சிருப்பீங்களா? என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்றத கேட்டுக்குங்க. அந்த டயலாக் இல்லனா இந்த டயலாக் கேளுங்க. பாய்சன் பத்தினால ஆனா பாயசம் ஆகாது, ஆனா பாயசம் பத்தினால ஆனா பாய்சன் ஆயிரும். அது நல்லா சொன்னீங்க. நீங்க கிளம்புங்க. அஜித் வந்தாருனா இவர் வரணும்ல. வாங்க இளைய தளபதி விஜய், நீங்க பேசுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிக பெருமக்களுக்கும் டிசிஎஸ்ல இருக்கிற என்னோட ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தம்பிய மேடையில பேச சொன்னா பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ டிவியில பேசுறதெல்லாம் பேசுறாரு. வேற நான் கையால் அணக்கட்டி தடுக்க நான் ஒண்ணு கால்வாயில காட்டாரு போய்கிட்டே இருப்பேன். நீங்க போயிட்டே இருங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி வர்ற வழியில யார் யார்கிட்ட என்னென்னமோ கேட்டீங்களே, என்ன கேட்டீங்க? நான் ராமங்கிட்ட வில்ல கேட்டேன், பீமன் கிட்ட கதையை கேட்டேன், முருகன் கிட்ட மயில கேட்டேன். முதல்ல ஒரு நல்ல டைரக்டர் கூப்பிட்டு நல்ல கதையா கேளுங்க. எங்களால முடியல இல்லே. நான் வரட்டுமாங்கன்னா கதைய பத்தி பேசினா இவர் கிளம்பிடுறாரு. நாம ஒண்ணு செய்ய முடியாது. அடுத்ததா இன்னும் நிறைய பேர் இருக்காக, அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சுக்கலாம். இப்ப இதோட முடிச்சுக்கிடுவோம். முடிச்சுக்கிட்டா நன்றி வணக்கம்.